வணக்கம் நண்பர்களே, அனைவரும் நலமாக இருக்கீங்களா? ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இன்பில் பண்ணி இருக்கிறது ஆப்ஷன்ஸில். அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தா வந்து மகாபாரத ஒரு கிளைக்கதுக்குள்ள இன்னொரு கிளைக்கதுன்னு நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மகாபாரத கிளைக்கது இன்னொரு கிளைக்கதுன்னா ஸ்டாக்ஸு, ஸ்டாக்ஸோட வந்து இண்டெக்ஸு, இண்டெக்ஸோட நிஃப்டி, நிஃப்டியோட சப் இண்டெக்ஸ், அந்த மாதிரி வந்து நிறையா இருக்கிறது ஆப்ஷனலாக ஒன்று. அதே மாதிரி ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இன் த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி, சம்திங் ஏதோ ஏதோ வச்சுருக்காங்க, ஓகேங்களா? அப்புறம் ஆப்ஷன் செயின், ஆப்ஷன் வாலட்டிலிட்டி, அப்புறம் ஆப்ஷன் வந்து கிரீக்ஸு, அப்புறம் ஆப்ஷன் வந்து சம்திங் இருக்குது. அது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒன்றுமே இல்லைங்க. அதாவது நம்பர் ஆஃப் பயர்ஸு, நம்பர் ஆஃப் கான்டெஸ்ட் டிவைடட் பை வர்ற ஆன்சருக்கு போய் தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அதாவது நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸு, நம்பர் ஆஃப் கான்டாக்ட்ஸு டிவைடட் பை வர்றதுக்கு போய் தான் வந்து ஆன்சர். இதை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து என்எஸ்சியில் வந்து எங்கே சொல்லிக் கொடுத்தாங்க. சி, ஒரு விஷயம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இவ்வளோ விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு தான் ஒரு ஆப்ஷன் ஸ்டாக்ஸ் வந்து மேல்நோக்கி போகும்ன்றது வந்து யாராவது வந்து நினச்சாங்கன்னா அவங்கள விட ஒரு இன்னோசன்ஸ் இந்த உலகத்தில் வந்து யாருமே கிடையாது. அவங்க தான் நம்பர் ஒன் இன்னோசன்ஸ். நம்பர் ஒன் முட்டால் சொல்லக்கூடாது, அவங்க தான் இன்னோசன்ஸ் சொல்லணும், ஓகேங்களா? அதாவது அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டாக்ஸ் எனப்படுறது வந்து மேல்நோக்கி தான் போக போகிறது, கீழ் நோக்கி தான் வரப்போகிறது என்பது வந்து யாராவது வந்து ஒருத்தவங்க வந்து முடிவெடுத்து அதை வந்து ட்ரேடிங் ஹவுஸில் வந்து சொல்கிறாங்கன்னா அதை விட உச்சக்கட்டமான இன்னோசன்ஸான விஷயம் வந்து உலகத்தில் வந்து எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக நிச்சயமாக வந்து எதுவுமே இல்லை. அப்போது பெரும்பான்மையான நபர்கள் வந்து நாங்களே வந்து ஆர்டர் போடும்போது ஒரு சின்னத்தில் வந்து நாங்கள் வெளியே இருக்கும்போது வந்து இந்த ரேட்டு போடுவோம்னுவாங்க. அப்போது வந்து எங்கள் டீலர் வந்து சொல்லுவார், பயர்ஸ் இல்லை சார், பயர்ஸ் இந்த ரேட்டு வந்து கிடைக்கல சார், இந்த ரேட் வந்து வரணும் சார், அந்த ரேட்ஸ் வந்து சார், அந்த பிட் ரேட்டு, பிட் இவ்வளோ சார், இது இவ்வளோ சார், இவ்வளோ வந்து அவ்வளோ சார், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. எங்களுக்கு நகைச்சுவாக இருக்கும். ஆக்சுவலாக சி இதெல்லாம் உண்மையாக பொய்யான்றது வந்து நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது. ஆக்சுவலாக இதோட ஆராய்ச்சிக்குள்ளே வந்து நம்ம வந்து போக வேண்டாம். பயர்ஸ் இருக்காங்களா, செல்லர்ஸ் இருக்காங்களா, இதில் இந்த மாதிரி ஆராய்ச்சிக்குள்ளே போனீங்கன்னா வந்து அவங்க வந்து பைத்தியம் ஆகிடுவாங்க, அவங்க அது விட்டுருங்க. அந்த டாபிக்குள்ள நம்ம வந்து போக வேண்டாம். ஒன்று, இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸில் இவ்வளோ கேட்டகரி உள்ளடக்கிய தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இவ்வளோ கேட்டகரி உள்ளடக்கிய ஆப்ஷன் இருக்குது. அது இல்லாமல் கால் ஆப்ஷன்ஸ்னால் உங்களுக்கு மேல்நோக்கி தான் போகும், புட் ஆப்ஷனாக வந்து மேல்நோக்கி தான் போகும். இவ்வளோ வேரியன்ட்ஸ்லாம் இருக்கிறது. எவ்வளவும் வந்து ஒரு ட்ரேடர் வந்து தெரிஞ்சுட்டு அந்த ஸ்டாக்ஸ் வந்து அவர் என்ட்ரி ஆகினாங்கன்னா 101% அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். எங்களோட அனுபவத்தில் நாங்கள் வந்து சொல்கிறோம், எங்களோட ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம். எத்தனையோ பல நூறு ட்ரேடர்களை வந்து பல நூறு கோடீஸ்வரங்களை வந்து இந்த வியாபாரத்தில் வந்து தற்கொலை பண்ணணும் எல்லாரும் பார்த்துட்டு வந்ததால் எங்களோட நாலேஜுக்கு வந்து எட்டின ஒரு சின்ன விஷயத்தை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கிங்க, ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிங்க. இந்த மணி அடுத்த மணி உண்மையிலே இப்போ வரைக்கும் வந்து எங்களுக்கு அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்து கிடையாது. அதை வந்து நாங்கள் பெருசாக வந்து எங்களோட ட்ரேடிங் வந்து அதெல்லாம் வந்து எடுக்க மாட்டோம். சி, எங்களோட நாங்கள் ட்ரேடிங்கில் வந்து நாங்கள் எடுக்கிறது வந்து பார்த்தா வந்து கரண்ட் ப்ரீமியமில் வந்து என்ன கிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து வந்து நாங்கள் வந்து என்ட்ரி கொடுப்போம். அதுதான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம். ஒன்று, அந்த ஸ்டாக்ஸ் வந்து மேல்நோக்கி போச்சா பையன் செல்ல கீழே போய் செல்ல, இது மட்டும் தான் வந்து நாங்கள் பண்ணோம். பட் எங்கள் நிறையா ட்ரேடர் வந்து எங்கள் கிளாஸஸ்லேயே கேட்பாங்க இந்த மணி அடுத்த மணியோ இதெல்லாம் சி இதில் இதை சொல்லிக் கொடுத்துக்கு வந்து இன்றைக்கி கோடான கூட யூடியூப் சேனல் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து தேவையும் கிடையாது, முக்கியமும் கிடையாது. ஒரு ட்ரேடர் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா அதை விட நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. என்ட்ரி பேஸு, இந்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி நம்ம கொடுக்குறோமே கரெக்டான டைமிங் ஃப்ரேமில் வந்திருக்கிறதா, 10:30 மணி இந்த டைமிங் ஃப்ரேம் வந்திருக்கிறதா, 10:30 மணி டைமிங் ஃப்ரேம் வந்தாலும் 9:30 வந்து அந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்படி மேல்நோக்கி வந்திருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தான் நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுவோம். நாங்கள் ட்ரேடர் கிட்ட நிறைய சொல்கிறோம். ஏன்னா நிறையா வந்து எங்களுக்கு வந்து மெயில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி கிரீக்ஸ் இருக்குது, ஆப்ஷன் வேர்டில் இருக்குது, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது, இதெல்லாம் எப்படி சொல்லி கேட்குறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக சி, நீங்கள் வாட் இஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போட்டால் வந்து கூகுளில் வந்து எல்லாருக்கும் வரும். அதை தெரிஞ்சு என்ன ஆக போகிறதா வந்து அதை தெரிஞ்சு இருக்கிற வந்து இன்னும் இந்த சந்தையில் 190 ரூபாய் நஷ்டமடைகிறாங்க. அப்போ 190 ரூபாய் நஷ்டமடைகிறாங்க, லாபம் அடைஞ்சிருக்கணுமா? ஏன் அடையில? இதுக்கு உண்டான விஷயம் யாரும் யோசிச்சிருக்காங்களா? பட் இது யாராவது வந்து நீங்கள் வந்து புதுசாக வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுதான் முதல் முறையாக உங்களுக்கு வந்து தெரிஞ்ச விஷயமா இருக்கும். உங்களை அதாவது நீங்கள் உலகத்தில் வந்து பெரிய கண்டுபிடிப்புமான அந்த கண்டுபிடிப்பாக இருக்கும். ஆனால் எக்ஸிஸ்டிங்காக அந்த விஷயத்தை வந்து 10 வருஷம் யாராவது வந்து உபயோகப்படுத்தி வாழ்க்கையை வந்து விருத்து ஒதுக்குன விஷயமாக தான் நீங்கள் பண்ணுற விஷயம் இருக்கு. ஆக்சுவலாக சி, அப்போ எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனில் இவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ட்ரேடர் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? பணம் உக்காஞ்சத்துலேருந்து பணம் வேணால் நம்ம வந்து திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நான் சொல்கிறேன் நான், ஓகேங்களா? சம்பளம், வேலை, கடன்,
ஓப்பன் ஹை லோ இதுக்குள்ள உங்களை வைத்திருப்பதான்னு ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ இவ்வளோ விஷயம்லாம் வந்து இருக்குது. நீங்கள் ட்ரேடர் வந்து நீங்கள் சின்ன லெவல்லே வந்து நீங்கள் இன்னும் கூட வந்து 1 into 1+1 2 2 2 இந்த மாதிரி வந்து வாய்ப்பாடில் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தை வந்து இந்த ஆப்ஷன் வந்து அப்ளை பண்ணிலாம் ட்ரேட் பண்ணுறீங்கும்போது வந்து அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தையில் வந்து நிச்சயமாக அதை வந்து கை கொடுக்காது என்பது இதன் மூலமாக வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும், அதை தாண்டி நீங்கள் ஒர்க் பண்ணணும். நிஃப்டி வந்து எப்படி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நிஃப்டி ஓப்பன் பண்ணும்போது நிஃப்டியோட ஹைலோ டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, அப்போ ஹைலோ டிஃப்ரென்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஹைக்கும் லோக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்கும்போது அப்போது எதுக்காக நிஃப்டி வந்து ப்ளஸ் வந்து 73 காட்டுறாங்க, எதுக்காக பேங்க் நிஃப்டி வந்து ப்ளஸ் வந்து 153 காட்டுறாங்க. அப்போ 153 இருக்கும்போது அது 100 பாயிண்ட்ஸில் வரும்போது லோ கட் போடுமே, அப்போ இங்கே ப்ளஸ்ன்னு போடுறது வந்து எதனால் போடுறாங்க, இதெல்லாம் தான் நீங்கள் வேலை பார்க்கணும். இதன் இந்த வேலை தான் உங்களுக்கு வந்து பணம். சும்மா வந்து இங்கே வந்து ஓப்பன் இண்டஸ்ட்ரி உள்ள இருக்கு சார் அது இருக்குது சார் அந்த மாதிரிலாம் வந்து யாராவது சொல்லி இப்போ இந்த வியாபாரத்தில் போனாங்கன்னா அவங்களாம் வந்து நிச்சயமாக இந்த சந்தையில் வந்து விடையே காண முடியாது. ஸோ இன்னும் இது சம்மந்தோட சந்தை வந்து எங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ எல்லாம் சந்தை என்ன கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.